காவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோக்கு அப்புறம் திருப்பியும் இன்டோரில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக்? லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கோங்க. லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கோம். ஆ, இது வந்து ரியாக்ஷன் வீடியோ. இன்னைக்கு லேப்டாப் இருக்கு, ரியாக்ஷன் வீடியோ. என்ன டாபிக்? அனிமல் தக் லைஃப். அனிமல் தொக் லைஃபா? தக் லைஃப். தொக்கா? தக் லைஃப். என்னடா உங்க அளப்புற தாங்க முடியல, தக் லைஃப்ன்றீங்க. பாத்ரூமுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ன்றீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டூட்ஸ்ன்றீங்க. தாங்க முடியல உங்களாம் பழசாங்க. நான் இப்பதானே கேள்விப்படுறேன். ஆனியனுக்கு அன்னியன்றீங்க, அப்ப நான் அன்னியனை எப்படி கூப்பிடுறது? நீங்க கூடதான் ப்ரோன்னு கூப்பிட்டீங்க அன்னைக்கு. அதான் பிரதரை ப்ரோன்றீங்க. தக்குனா தெரியாதாப்பா? தெரியல. ரவுடி. ஓ, ரவுடியா? தக்குனா தக்கு அதாவது நம்ம டீ கடல பாவம் அப்படி சாப்பிடவே இல்லைன்னு பிஸ்கட் வாங்கி போட்டா அப்படி வந்து பாத்துட்டு பிஸ்கட் போடுறான் பாரு. இது எனக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போகுது. கண்ணாடி மாட்டிருக்க அவங்களும் கூத்தடிக்கிறாங்க சேர்ந்து. அவ்வளவுதான், இந்த மாதிரி அந்த அந்த ஒரு இது வந்துடும் கீழே தக் லைஃப் அப்படின்னு. தாதா தாதா மாதிரி. ஓகே, அதுதான் தாதா. ஓகேவா? ஆ, மீன் மீன் பிடிக்க போறாங்க. மீன் கண்ணாடி போடுமா? அண்ணா கண்ணாடி போட்டுவாங்க. உள்ள போய் வெளியே வந்து பக்கத்துல போனாலே போதுமாடா, தெரிஞ்சு ஓடுவோம். அடியில போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அடியில போயிட்டு வந்து வேற வேற வழியா வந்த மாதிரி இருந்தது எனக்கு. இன்னும் தூக்கிட்டல்ல அதுவே அடக்க முடியாம இருந்திருக்கு போல இருக்கு. வாழை தூக்கணும் வந்து சரிமா. ஐயோ திரும்பி பாரு. அது ரெடி ஆகுறது பாரு பின்னாடி போயிட்டு. முதல பஞ்சு பஞ்சு ஆயிடுமே அங்கதான் பாரு பகதைய.
இதுனடா அது அதிசயமா இருக்கு. பூனை பெருசா இருக்க மாதிரி இருக்கு. பெருசுதான் பூனை குட்டி முதல்ல. ஐயோ இதுனடா இது தள்ளி விட்டுருமா உடாம தரத்தும் ஆமா ரொம்ப டேஞ்சர் இது. ஓ வண்டிக்கு எதிர்க்க நிக்கிறாங்க. இவருக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டுக்கு பயப்படுத்தி வச்சு அடிச்சு உழுதுட்டாம அடிக்கிறான்னு சும்மா இருக்கா பரவாயில்லை வலிக்கும் டொங்குனு இடிச்சா அதனால பயப்படுது மாட்ட போறாரு பரவு லைட்டா ரிலாக்ஸ் ஆன பிறகு இவரு காலி கண்ணாடி மட்டும் போட்டா போதும் நீ வேற எதுவுமே போட கிட்ட வர சொல்லி நினைச்ச துப்ப போது என்ன கிட்ட வந்து பாக்குற போட மூஞ்ச பக்கத்துக்கு புடிக்கல வாங்க போற ஒரு கொஞ்சமா வர்றாரு கொஞ்சம் பயங்கரமா சீண்டுங்க பூனைங்க சும்மா இருக்காது போயிட்டு மரியாதையா ஒரே லுக்குதான் பாத்துனே இருக்கிறாங்க ஒரு ஜென்டில் லுக் போட்டுருக்காங்க வர அதாவது பாத்துட்டு தள்ளி விடுச்சு பாக்க கூட இல்ல
சுதன்ராஜ் பண்ணானே நம்ம இந்த எந்த இதுல சோப் ஃபுட்பால்ல காலை விட்டா எலி உள்ள நாய் இல்ல அந்த அது பேர் என்ன அந்த ஆம்ஸ்டர்டம் ஆம்ஸ்டர்டம் கடிச்சிருமா உள்ள போட்டாங்க ஏ மாஸ்க் கட்டிட்டு வாடா எனக்கு வேணாம் நம்ம நம்ம மேடம் என்ன பண்ணுவாங்களா பிஸ்கெட்ல வாயில விட்டாலும் மூஞ்சில துப்போம் அதே மாதிரி போட்டு உள்ள போட கொஞ்ச நேரம் அது ஒரு கை பாரு அதான் அது என்னது இது கேண்டிலா கேண்டில் கேண்டில் ரிமோட் ரிமோட் காலி ஓகே காலி இது என்னது மூந்து பார்த்துட்டு இது நீ போ ஏய் நிறுத்திடுச்சு பாருங்களா மாசா தள்ளி விடு என்ன நான் சொல்றது இங்க பாரு போ ஒரு மேல ஐயோ அதோட லுக்க பாருங்களேன் நீ தான் நோ சொல்ற இதோ பண்ற இப்ப பாக்குறியா ஐயோ அது மேல அச்சு அந்த ஷாட்ல அடிவாங்கம்மா பால் போய் அடிச்சிரும் அதான் அதை எடுத்து போய் பவுண்டரி லைன்ல விட்டுருவாங்க அப்பயும் ஒரு ஆறு பேர் தலைவர் இல்ல அவன அட்டாக் பண்றது அவன் தான் அஷ்டான் பால் அட்டாக் பண்ண வருது அதான் பால டேஞ்சர் உனக்கே திரும்பி வந்துட்டான் அவர் அந்த பால் அட்டாக் பண்ண வருது அதான் அதான அடிச்சுது அவன் பத்தியா அதான் அதுக்குதான் வருது ஐ நீட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு ஐ டோன்ட் வாண்ட் பீஸ் ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்வேஸ் மீன் தக்கலை பண்ணும்போது எவ்வளவு பெருசு போச்சு ஒழுங்கா எடுக்கிறான் போல என்ன பண்ணு ஏ அது ரேட்டு தெரியுமாடா பத்தாயிரம் ஜாஸ்தி இருக்கும் எலி எலி பெருச்சாலி அவங்க இங்க பாரு ஓடுவாங்க பாரு இப்போ எலிக்கு பயந்து இவங்க ஓடுவாங்க இது ஓடுவாங்க பாத்துருக்கேன் இது வைரல் ஆன வீடியோல ஏதோ போட்டாங்க நாலு பேரை ஓடுவாங்க எப்படி தெரிஞ்சுது பேரு மாதம் போய் குச்சாரு ஆனா எலி ஓடி வந்தா நமக்கே அப்படிதான் இருக்கும் குதிக்கல பண்றது அது அட்டாக் பண்ணுது குதிக்கல என்ன அலருது சீ பாவம் அவ்வளவு பயம் இருக்கு ஆனா சும்மா சொன்னே சும்மா அந்த மாதிரி இந்த மிருகங்களோட மழை மழைக்கு அவங்க அர்த்தினா பண்றது நம்மளுக்கு நல்லா தெரியுதுல்ல மூஞ்சு போறேன் நான் இல்ல நான் இல்ல துணி நடுப்பு வந்துக்கிது பாருப்பா தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம குரல் கொடுத்துட்டேன் போயிட்டு இருக்கு அங்கே தக்கலைக்கு தான் நடந்திருக்கு பாக்காமலே எப்படி தட்டி விட்டுருக்கு குட்டி கல்லு அந்த குட்டி கல்லு நான் இங்க சித்திரம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரீங்களா அப்போ அதாவது அது எடுத்து இப்படி அடிக்கணும் அது நம்மளா இருந்தா இப்படி எடுத்து அதெல்லாம் இல்ல அப்படி இருந்துச்சு அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ணும்போதோ ஜெயஜாந்தி திடீர்னு வந்து பயமுத்துமா செம்மையா இருக்குல்ல பாங்க அதே மாதிரிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைய கல் எடுக்குதா தேடுது தேடுது இங்கதானே வச்சேன் Yeah.
கிடைச்சிருச்சு உரிச்சிருச்சு உரிச்சிருச்சு எடுத்துருச்சு மண்ணு எடுக்குது ஓடி போக நாய்ங்களா இவர் வருது ஓடு ஒரு படத்துல வரும் சூப்பரா இருந்தது டைம் போறதே தெரியல அட்டகாசமா இருந்தது அது அனிமல்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது கொக்கோ நம்ம மயிலோலாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்போம் இப்ப அதே மாதிரி இதுல பாக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா பாக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ ரொம்ப ஜாலியா எங்களுக்கு போச்சு உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி.